அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட், மந்த்லி சார்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு வேவ்ன்றது, இங்கேயும் அதே சேம் டிட்டோ பேட்டர்ன் ஒரு அப்ரப்டா நிக்குது மூணாவது வேவ்ல, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இதுக்கும் சேம் இப்ப இதை நான் இதே தான் அப்ளை பண்ண போறேன். ஏன்னா இங்க வந்து தேர்ட் வேவ் வந்து 1.6 மீட்டர் போவாததுனால இது வந்து தேர்ட் வேவ் இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் வேவோட ஹை பார்த்தோம்னா உங்களுக்கு 41840 ஹை, லோ பார்த்தோம்னா உங்களுக்கு 32290. ஓகேவா, இப்ப 32290 அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த தேர்ட் வேவ் எங்க போய் முடிவடையணும், 47,741 அங்க போய் முடிவடையணும். 47 இங்க 808 டார்கெட் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் மினிமம் 47,742 போய் முடிவடைஞ்சிருக்கணும். ஆனா இப்ப சப்போஸ் இறங்கி வருது இல்ல, அப்ப இந்த இந்த மாசத்தோட க்ளோஸ் உங்களுக்கு இதுக்கு கீழே போக கூடாது, 43,231 கீழே போக கூடாது. இந்த டார்கெட் இன்னும் இன்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் எனி லோயர் க்ளோஸ் அது வந்து டவுன் சைட் ரேலியை ட்ரிகர் பண்ணும். மந்த்லியில பொறுத்தல மந்த்லியில வருதுன்னு சொன்னா கொஞ்சம் பெருசா வரும், வேற ஒன்றும் இல்லை, கரெக்ஷன்றது பெருசா வரும். சப்போஸ் இப்ப இதுல வந்து 44,152 அங்க இருந்து இந்த ஸ்விங்கோட லோ 37,386. ஓகே, இப்போதைக்கு பார்த்தோம்னா 41,567 மினிமம், ரொம்ப 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 குறைஞ்சபட்ச டார்கெட் 41,567. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 39,970, அதாவது இந்த ஸ்விங்குக்கு, அதாவது நான் என்ன பண்றேன், இது 1, 2, 3, 4, 5 வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனோட மொதல் வேவுக்குண்டான டார்கெட்டை நான் பாக்குறேன். அது வந்து பார்த்தோம்னா இங்க வந்துட்டு 39,970 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து திருப்பியும் மேல செகண்ட் வேவ் போன, திருப்பியும் தேர்ட் வேவ் வரணும். அப்படி தேர்ட் வேவ் வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மினிமம் டார்கெட்டே பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு 33,204, அங்கிருந்து திருப்பியும் 40% ரீட்டெஸ்ட் போய் திருப்பியும் கீழே வரணும். அப்படி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரணும், 32,290. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்டட் பிளாட்டா இருக்கும் பட்சத்தில், சப்போஸ் இல்ல சார் அவன் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஹைக் பண்றான் அப்படியே மேல போவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க இருந்து மேல போச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் இந்த தேர்ட் வேவ், இந்த தேர்ட் வேவ் 5 வேவ்ல போயிருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு அடுத்த தடையை எங்க போகணும் நம்ம பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், 5 வேவ் போயிருக்கா கரெக்டா, அப்போ ஒண்ணு செக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் இந்த டார்கெட்ன்றது, இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், இது ஒரு தேர்ட் வேவ், இங்க ஃபோர்த் வேவ், அப்போ இது ஃபிஃப்த் வேவ், அஞ்சாவது வேவ் வந்து தேர்ட் வேவ் விட பெருசா போயிருக்கு. ஸோ இந்த ரேலி முடிவடைஞ்சுதான் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ லோயர் க்ளோஸ்ன்றது வந்தாச்சு. இப்போ இந்த லோயர் க்ளோஸ் என்ன பண்ணுன்னா ஒரு டவுன் சைட் ஃபாலை வந்து ட்ரிகர் பண்ணும். அந்த டவுன் சைட் ஃபால் ட்ரிகர்ன்றது பார்த்தோம்னு சொன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய மனசோட இப்போ பண்ணோம்னா இது லோயர் லோ வரட்டுமே, அடுத்த வாரம் இந்த லோயர் லோ 43,080. இப்போ ஆல்ரெடி நான் ஷார்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ ஃபர்தரா எங்க வரும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் இங்க இருந்து மேல போச்சுன்னா எங்க போவோம் அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுதான் ஹை, 44,152 ஹை. இப்போதைக்கு வந்த லோ பார்த்தோம்னா 43,080. அப்போ இங்க இருந்து கீழே மினிமம் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு 43,489, 43,742 போச்சுன்னா நீங்க இங்க இருந்து மேல போச்சுன்னா ஷார்ட் அடிக்கணும். இப்ப நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ல இருக்கீங்கன்னா இதை பண்ணணும். இங்க 43,742 ரெசிஸ்டன்ஸ், கோ ஷார்ட் ஓகே. ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் 44,152
மேல இருக்கு. சரி, இப்ப டார்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மினிமம் டார்கெட் என்னன்னு பார்ப்போம். முதல்ல 44,152, முதல்ல இந்த ஸ்விங்குக்கு 0.6 வெயிட் நான் எடுத்துக்கிறேன். 48,19 மினிமம் டார்கெட்டை பார்த்தோம்னு சொன்னா 42,092 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு சப்போர்ட்னு வச்சுப்போம். அதாவது முதல் வேவ் வந்துச்சுன்னா எங்க வரலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். வந்துச்சுன்னா முதல்ல வந்து அதாவது இந்த ஹை இந்த லோ அப்போ கீழே இறங்கி வருது 42,092. ஃபர்ஸ்ட் டார்கெட் சப்போர்ட் ஆர் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரெண்டு ஒன்று தான். 42,092 மினிமம், ரொம்ப 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 குறைஞ்சபட்ச டார்கெட்டுங்கிறது இங்க இருக்கு. அப்போ உங்களுக்கு குறைஞ்சபட்ச ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட்ங்கிறது ரிஸ்க்கு. ரிவார்டுங்கிறது பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு வந்துட்டு 1,200 பாயிண்ட்ங்கிறது ரிவார்டு, மினிமம் ரிவார்டு. ஆனா மேக்சிமம் ரிவார்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு கீழே வந்து பிரேக் ஆகணும். 40,819 இப்போ 42,092க்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 40,819 பிரேக் பண்ணுவோம். அடுத்த சப்போர்ட்டுங்கிறது பார்த்தோம்னா இந்த ஹை இந்த லோ 37,386. அப்போ அதுக்கு 61.8 எவ்வளவு வருது? 39,970. நெக்ஸ்ட் டார்கெட் 39,970. அப்பனா இப்ப என்னாச்சு? அதே ரிஸ்க் தான், அதே 1,000 பாயிண்ட் ரிஸ்க். இந்த 42,000 உடைச்சதுன்னு சொன்னா அடுத்தது 40,000, கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட். இப்ப என்னாச்சு? ரிவார்டு 1,000, ரிஸ்க் ரிவார்டு 3,000, ரிஸ்க் 1,000ங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, இது வந்து மினிமம். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டு 39,970. இது வந்து மினிமம், அதாவது இன்லைனா இருந்தா. ஆனா நான் எதிர்பார்க்கறதுன்னா எக்ஸ்பேண்டட்னு சொல்லியாச்சு. அப்ப எக்ஸ்பேண்டட் அப்படின் போது அதுக்கு உண்டான டார்கெட்னு பார்த்தோம்னு சொன்னா அது இன்னும் கீழே இருக்கு, இந்த ஸ்விங்குக்கு இருக்கு. அப்போ அதனுடைய டார்கெட்ன்றது அதுவும் மினிமம் போட்டுப்போம், மேக்சிமம் போட்டுப்போம். இன்லைனா இருந்தா என்ன? 44,152, லோங்கிறது 32,290, 36,821. ஓகேவா? இப்போ எந்த டார்கெட்ல எப்போ எங்க வந்து, இப்போ தேர்ட் வேவ் 36,821 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா திருப்பி ஃபோர்த் வேவ் போயிட்டு திருப்பி ஃபிஃப்த் வேவ் இன்னும் கீழே தான் வரும். இன்னும் டவுன் சைட்ல இறங்க இறங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைட் ஃபால்ன்றது நம்ம தவிர்க்க முடியாது, அதுதான் என்னோட பாயிண்ட். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு பேங்க் நிப்டியோட நிலவரம். அப்படி ரைஸ் செல்லு ஸ்டாப் லாஸ்ங்கிறது 44,200 வச்சுக்கோங்க, ரவுண்டா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க.